எட்டுக்குடி கடை வீதியில் சிபிஐ கட்சி சார்பில் நடைபெறவிருந்த சாலை மறியல் போராட்டம் சமாதான பேச்சுவார்த்தையால் வாபஸ் பெற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள எட்டுக்குடி மற்றும் திருவாய்மூர் ஆகிய ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் நேரடி நெல் விதைப்பு செய்து நீரின்றி கருகி வரும் குறுவை நெற்பயிர்களை காப்பாற்ற உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் எட்டுக்குடி கடை தெருவில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் அக்கட்சியினர் மற்றும் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றபோது திருக்குவளை வட்டாட்சியர் சுதர்சன் தலைமையிலான அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் எதிர்வரும் 3 தினங்களுக்குள் தண்ணீர் பெற்றுத்தருவதாக பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் தங்கமுத்து உறுதியளித்ததன் பேரில் தற்காலிகமாக சாலை மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், ஒன்றிய துணை செயலாளர் மாசேத்துங், தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றிய பொருளாளர் பாலாஜி, ஒன்றிய நிர்வாகக்குழு உறுப்பினர் கண்ணையன் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கண்ணன், ஜெயராமன், சந்திரஹாசன் மற்றும் விவசாயிகள் சங்க எட்டுக்குடி கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் ஸ்ரீதர், கருப்பையன், ஜெய்சீலன், ஜெயகந்தன், காளிதாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ரெண்டு நாளைக்கு கூடுதலாக தண்ணி கேட்டு எட்டுக்குடிக்கு நம்ம ஏற்பக்காடை அடைச்சி நம்ம எட்டுக்குடிக்கு தூக்கி தருவதாக சொல்கிறார்கள். சாரை நம்பி நாம் நடத்திருந்த சாலை மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுகிறோம். அதனால் சாரை தொடர்ந்து தொலைபேசியில் பேசி ரெண்டு நாளைக்கு தண்ணியை பெறுவோம். அந்த பருமுண்டா இந்த டேம் அதாவது நமக்கு இங்கே வருகிற பெட்ராம் வந்து கட்டுவதற்கு நம்ம சாருக்கும் பொதுப்பணித்துறை உயரதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நம்ம இதன் மூலமாக இணைந்து கொடுத்து வர கூடையில் தான் அதை கட்டலாம். இதுக்கான முயற்சியை நம்ம கண்டிப்பாக விவசாயிகள் தருவோம் அப்படி எடுத்து பிடிப்போம். அதனால் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயிகள்